வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா தொண்டை சளி, அதுக்கப்புறம் நெஞ்சு சளி. இதுக்கு தீர்வு என்ன, நம்ம இயற்கையான என்ன முறையில தீர்வு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதை முதல் முறையாக நம்ம வகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். தொண்டை சளி, அதுக்கப்புறம் நெஞ்சு சளி, இந்த பிரச்சனை வந்துருச்சுனாவே நம்ம வீட்டில் இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா துளசி இலைகளை சாப்பிடுவோம். அதை தாண்டி சளியினுடைய தீவிரம் வந்து அதிகமாகும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூதுவளை இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகளை பறித்துட்டு நல்லா அதை வந்து மைய அரைச்சிட்டு அந்த சாறு வந்து எடுத்துக்கலாம். அந்த சாறு வந்து ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்தால் 5 ml எடுத்து தேனில் கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி செய்தும் இங்கே குடிக்கவும் செய்யலாம். ஒரு 10 ml, ஒரு 20 ml, ஒரு 1/2 டம்ளர் அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கஷாயம் மாதிரி செஞ்சு இது வந்து தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாட்கள் எடுத்துக்கொண்டிங்கனாவே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதை தாண்டி ஆடதொடை இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், நிறைய கிராமப்புறங்களில் கிடைக்கும். அது வந்து ஒரு மரம் மாதிரி தான் இருக்கும். அதனுடைய இது வந்து சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு தரக்கூடியது இந்த ஆடதொடை இலைகள். இந்த ஆடதொடை இலைகளை நல்லா பறிச்சுட்டு எப்படி வந்து தூதுவளை இலைகளை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறோமோ, அதாவது ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நல்லா வந்து மைய அரைச்சிட்டு ஒரு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 20 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தேனில் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்க முடிஞ்சதுன்னா அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிங்க அப்படின்னா இந்த தொண்டை சளி அப்புறம் நெஞ்சு சளி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க இந்த ஆடதொடை இலைகளை ரெகுலராகவே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அடிக்கடி கஷாயம் மாதிரி வைத்து நீங்கள் உணவில் இது எடுத்துக்கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆடதொடை இலைகளை நல்லா பறிச்சுட்டு ஆவி மாதிரி பிடிக்கலாம். நல்லா வந்து நுரையீரலுக்குள்ளார அந்த இது போகிற மாதிரி மூச்சுக்குள்ள நல்லா இழுத்துட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடதொடை இலைகள் வந்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் மூச்சு திணறல் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையும் ஆடதொடை இலைகளையும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதை வந்து கஷாயம் மாதிரியும் வைத்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா வந்து சார் எடுத்து 3 வேளையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாவே 2 நாட்களில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சளி பிரச்சனை இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டாக போடுங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.